இறையனார் மாறு விளக்க வரார் மறுபடியும் திருவோட்ட கேட்க வரார் வீட்டிற்கு வெளியே குடிமர்கள் அவர்களுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கும் வேளை அடியவர்கள் இன்னமும் உண்டு திருவோடுடன் வெளியே வரும் வேளை பரபரப்புடன் பதைபதிப்புடன் சிறிது கோபத்துடன் மறையவர் விடத்தில் சிவனார் நீலகண்டனர் இல்லம் நுழைகிறார் மறையவர் திருநீலகண்டரே யாம் அவசரமாக செல்ல வேண்டும் எம் திருவோட்டினை திருப்பித் தருவீராக அந்தனரே வந்தனம் கூறி வரவேற்கிறேன் அன்னம் உண்டு இளைப்பாறிய பின் தங்கள் திருவோட்டினை பெற்றுச் செல்லலாம் முதலில் அமருக நீர் பருகுக நீருக்கோ அன்னத்திற்கோ எமக்கு வேலை இல்லை யாம் உடன் செல்ல வேண்டும் எப்பற்றும் இல்லா நீலகண்டரே எம் பொருளை எம்மிடம் தந்து எம்மை வழி அனுப்போம் மெய்தான் எப்பற்றும் இல்லா எப்பற்றும் இல்லாதவன் மனைவி கூட உறவே இல்லாதவன் எப்பற்றும் இல்லாதவன் அமருங்கள் பலகை எடுத்து போடுகிறார் அமரின் வழித்தோண்டலே அமர வரவில்லை திருவோட்டினை விரைவை தருக யாம் புறப்பட வேண்டும் மறையவரே ஏன் இந்த விரைவு ஏன் இந்த பதட்டம் அமைதி கொள்க அன்னம் உண்டு என் இல்லாளின் கையால் மற்றொரு திருவோடு பெற்று மகிழ்வோடு செல்வீராக மற்றொரு திருவோடு நமக்கு தேவையில்லை யாம் கொடுத்த திருவோட்டினை உடன் தெரிவீராக யாம் உடன் செல்ல வேண்டும் நீர் காலில் ஏன் வெந்நீரை ஊற்றி கொண்டு வந்துள்ளீர் ஏன் இந்த அவசரம் என் அவசரம் உமக்கு புரியாது அவசியம் உடன் நான் கிளம்ப வேண்டும் உடன் இல்லத்துள் சென்று எம் பொருளை எமக்கு தருவீராக பதற வேண்டாம் எண்ணங்களை சிதறிக்க வேண்டாம் பொறுமை காத்திருங்கள் திருவோட்டினை பெருமுன் அன்னம் பாலித்து வார்த்தையை வளர்க்க வேண்டாம் வளைத்து நெளித்து யாம் பேச விரும்பவில்லை எம் பொருளை உடன் எமக்கு அளித்து எம்மை வழி அனுப்பி வாழ் இருவரின் கடுமையான வாதம் நீலகண்டரான மனைவி பதற்றத்துடன் வெளியே வருகிறார் என்ன வாதம் ஏன் இவர் வேகத்துடன் பேசுகிறார் எமக்கு வேகமும் உண்டு விவேகமும் உண்டு அதை பற்றி எல்லாம் விவாதிக்க இங்கு நேரமில்லை எமக்கு உடமையான பொருளை உமது உடமையாளிடம் ஒப்புவித்தேன் அதனை திருப்பி கேட்டால் வார்த்தையை வளர்த்துக் கொண்டே போகிறார் எமக்கு வேண்டியது நீரோ மோரோ அன்னமோ அல்ல எமது திருவோடே என் அன்பின் இலக்கணமே இம்மறைவர் நம்மிடம் ஒப்புவித்த திருவோட்டினை வைத்த இடத்துக்கு சென்று அதை எடுத்து வருவாயாக அப்பவும் மனைவி என்ன சொல்றாரு அந்த மறையோர் முன்னும் என் அன்பின் இலக்கணமே என் அன்பின் இலக்கணமே இம்மறையவர் நம்மிடம் ஒப்புவித்த திருவோட்டினை வைத்த இடத்துக்கு சென்று அதை எடுத்து வருவாயாக அதை அவருடன் ஒப்புவிப்போம் மனைவியார் உள்ளே செல்கிறார் உள்ளே சென்றவர் பூஜையறை செல்கிறார் திருவோடு வைத்த இடம் காலியாக இருக்கிறது அதிர்ச்சி அடைகிறார் மனைவியார் கணவனாரை அழைக்கிறார் என் இல்லத்தரசே வரு இல்லத்தரசே வருக என்று கூற நீலகண்டராரும் பூஜையறை வருகிறார் பூஜையறை வைத்த இடத்துல பொருளை காணாத நீலகண்டராரும் பெய்த அதிர்ச்சி கொள்கிறார் என்ன இது நாம் இதுவரை வாழ்ந்த வாழ்வில் நம் வீட்டில் இதுவரை எதுவுமே திருடப்பட்டதில்லை களவாடப்பட்டதில்லை காணாமல் போனதில்லை இன்று என்ன என் எண்ணங்களை சிதறச் செய்யும் இப்படி ஒரு நிகழ்வு என்ன செய்வது ஏது செய்வது ஒன்றுமே புரியவில்லையே இருவரும் ஜெயித்து கலங்கடிக்கப்பட்டு செய்வதையாவது மறையவரிடம் வருகின்றனர் நீலகண்டனார் இறையனார்க்கு நெறியான மறையவரை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் தாங்கள் தவறாக எண்ணிவிடாதீர்கள் தாங்கள் தந்த திருவோடு காணாமல் போய்விட்டது கட்டும் கோபத்துடன் காணாமல் போய்விட்டதா என்ன இது பித்தலாட்டம் சக்தி வாய்ந்த பெருமை வாய்ந்த இறையுருள் பெற்ற திருவோடு என்று சொல்லி தந்தேன் காணாமல் போகவில்லை திருட்டு போய்விட்டது திருட்டு போய்விட்டது என்ன திருடுவிட்டி களவாடி விட்டி ஐயோ வார்த்தைகளை கொட்டாதீர் திட்டு தீர்ப்பேன் மரியாதையாக ஒழுங்காக சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு என்னுடைய ஓட்டினை திருப்பி தருவாயாக இல்லையே மானம் பறிபோகும் தூயவரே தூயவரே என்று தூபம் போட வேண்டாம் நீ தீயவன் மனைவியார் அதிர்ச்சியடையும் கணவனை கண்டு கண்கலங்கி மறையவரை பார்த்து என் கணவரை தீயவர் என்று கூறி உண்மையில் தீ அவர் நெருப்புக்கு சமமானவர் அவர் பொய்யே பேசுவதில்லை யாவரும் அறிவர் பொய் அத்தனையும் பொய் பெரும் பித்தலாட்டம் களவாடி விட்டான் கேட்டிராக படித்து சிதம்பரம் நகர் கேள்விப்படாத எழிச்சொல் என்னை நோக்கி வீசும் சொல்லம்பு மிக கடுமையானது ஆனால் உண்மையானது நீர் கல்வர் நான் கல்வன் அல்ல பிறர் பொருளை விரும்புவதும் அல்ல எமக்கு சொந்தமான எம் பொருளையே நான் அனுபவிக்காத பாவப்பட்டவன் என்று நான் வணங்கும் இறையராருக்கு தெரியும் மனைவி கம் எனக்கு பாத்தியப்பட்ட எம் பொருளையே எமக்கு சொந்தமான எம் பொருளையே நான் அனுபவிக்காத பாவப்பட்டவன் என்று நான் வணங்கும் இறையனாருக்கு தெரியும் இறையனாரை இழுக்க வேண்டாம் உண்மை உடையும் சத்தியம் வாழும் உத்தமர் வாழும் இந்த புனித ஊரிலே நீர் ஒரு பாவக்கரை மரியாதையாகியம் திருவோட்டினை எமக்கு தந்துவிடும் புனிதமான உள்ளத்தோடு உத்தமமான உள்ளத்தோடு பாவக்கரை இல்லாது வாழ்ந்து விட்டேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் வணங்கும் தெய்வத்தின் மீது ஆணையாக கூறுகிறேன் திருடு போனது உண்மை நீர் திருடன் என்பதுதான் உண்மை நீலகண்டனார் கதறுகிறார் திருடன் என்று கூறாதி இறைவனிடம் பக்தி பூர்வமான மறுபடியும் இறை மீது அச்சத்தியமிட்டு கூறுகிறேன் திருடு போனது உண்மை ஏன் மறுபடி இறையனார் எழுக்கிறீர் உமக்கு பிறந்த
உமக்கு வாரிசான உன் குலக்குழந்தை அழைத்தான் குழந்தை மீது சத்தியம் செய்யும் ஒத்துக்கொள்கிறேன். வம்சத்தை அரசாள வாரிசு இல்லா துர்ப்பாக்கியசாலிதான். எமக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அந்த குழந்தை பாக்கியத்தை தராத அந்த துணையாள் இணையாள் மனைவியின் தலைமையில் அடித்து சத்தியம் செய்யும் நம்புவோம். நீலகண்டரார் கதறலுள் என்ன இது பெரும் சோதனை, இறைவா எப்படி கூறுவேன், மறையவரே இதுவரை வெளியுலகத்திற்கு தெரியாத உண்மையை உமக்கு உரைப்பேன், சத்தியமாக யாருக்கும் வெளியிடாதீர், யாம் எம் மனைவியை தீண்டுவதில்லை, அடாத செயல், பொய்யான வார்த்தைகள், பொய்யான வாழ்க்கை யார் நம்புவார், சத்தியமாக என் இல்வாழ்க்கை எங்களுக்கு பொய் உலகிற்கு மெய் இதுவே உண்மை, பித்தலாட்டக்காரரை யாரும் நம்ப மாட்டார்கள், எவரும் நம்ப மாட்டார்கள், நீர் சொல்லும் கட்டுக்கதையை எமக்கு கதையெல்லாம் தேவையில்லை, எமது திருவோட்டை திருப்பி கேட்டால் இல்லாத இல்லறமாம் மனைவியை தொடமாட்டாராம், யாரிடம் கதை, யான் கதை கேட்க வரவில்லை, எம் பொருளை கேட்கிறோம், கதையும் அல்ல கற்பனையும் அல்ல, அத்தனையும் நடந்து கொண்டிருக்கும் உண்மை, நான் எனது மனைவியை தேண்டுவதில்லை ஐயா, அன்றாடம் வழிவிடும் என் மறையவன் இறையவன் மீது ஆணையிடுகிறேன், கண்ணீருடன் மறைவரின் பாதங்களை பற்றுகிறார், ஐயா அண்டலே அந்தனரே தூயவரே பெருந்தவத்தீரே, செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக இல்வாழ்வையை இழந்தவன் நான், என் இல்வாழ்க்கையை இழந்தவன் நான், தவித்துக் கொண்டிருக்கும் என்னை வெந்த புண்ணில் வேல் சொருவது போல் மறுபடியும் புண்ணாக்க வேண்டாம், தாங்க சக்தி இல்லை, தங்கத்தால் திருவோடு தருகிறேன், சத்தமிட வேண்டாம், பிறருக்கு தெரிய வேண்டாம், இன்னொருவருக்கு தெரியாது, இதுவரை வாழ்ந்து விட்டோம், இந்த செயலும் இப்போது நடந்திருக்கும் தவறும் நம் ஊரோடு முடிந்து விடட்டும், வெளியுறவுக்கு தெரிந்துவிட வேண்டாம், தெரிய வைப்போம், உலகிற்கு தெரிய வைப்போம், நீர் உன்னதமானவர் அல்ல, உண்மையானவர் அல்ல, மதிக்க தகுந்தவர் அல்ல, மரியாதைக்குரியவர் அல்ல, நீர் கேடி ஏமாற்றுக்காரர் மோசடிக்காரர், உலகிற்கே பறைசாற்றுவோம், உமது ஊரை ஒன்றொன்றும் எமது உள்ளப்பாறையில் இடிபோல் இறங்குகிறது, இதற்கு மேல் பேச வேண்டாம், என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள், ஒரே வழி ஒரே முடிவு ஒரே விடிவு, நீர் வீதி வர வேண்டும், வீதி எங்கும் நான் உண்மையை உரக்க சொல்லுவேன், தாங்க சக்தி இல்லை, மறையவரே மனைவி கதறுகிறார், மறையவரே இதுவரை நாங்கள் வாழ்ந்த ரகசிய வாழ்க்கை என் கணவனார் வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு கூறிவிட்டார், சத்தியமாக நாங்கள் இருண்ட வாழ்வு வாழ்ந்தோம், ஒரு பெண்ணாக இவ்வார்த்தையை கூற என் நாக்கு கூசுகிறது, சத்தியமாக இவர் என்னை தீண்டவில்லை, அவர் கூறுவது அத்தனையுமே, இதுவரை எங்களை நாங்கள் தண்டித்துக் கொண்டதே எங்களுக்கு பெரும் தண்டனை, இன்று உமது ரூபத்திலே வந்திருக்கும் வேதனை, வேதனையை தாங்க எங்களுக்கு சக்தி இல்லை, தயவு செய்து பொறுமை காத்து எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள், ஒரே வழி சத்தியத்திற்கு உண்மைக்கு நேர்மைக்கு ஒழுக்கத்திற்கு நீதிக்கு, நீதி என்ற ஒரே சொல்லுக்கு பொருளான தில்லைவாழ் அந்தனர் வசம் செல்வோம், அங்குதான் எனக்கு ஒரு முடிவும் உங்களுக்கு ஒரு விடிவும் கிடக்கும், வார்த்தையை வளர்க்க வேண்டாம், புறப்படுங்கள் என் பின்னே, வீதி வழியை கடும் கோபத்தோடு வேகத்தோடும் விறுவிறு செல்கிறார் இறையனார், அவர் பின்னே நடுக்கத்துடன் பதற்றத்துடன் கண்ணீருடன் கதறலுடன் நீலகண்டனாரும் மனைவியாரும் பின்தொடர்கின்றனர், நீலகண்டனாரின் தொழிலாளர்களும் ஊராரும் பெரும் பதற்றம் கொண்டு அவர்களை பின்தொடர்கின்றனர், வாங்க சார், இறையனார் மாறுவிடத்திலே மறையவர் விடத்திலே திருநீலகண்டனாரும் அவரது துணைவியாரும் தங்களை தாங்களை தண்டித்துக் கொண்ட சூழ்நிலையில் சிவனார் திருநீலகண்ட இல்லம் புகுந்து எம் இல்லம் தேடி ஏராளம் பேர் வந்து கொண்டிருக்க, யாம் உம் இல்லம் தேடி அன்னம் பாலிக்க வந்தோம், நீர் யாவருக்கும் அன்னம் பாலிக்க ஒரு திருவோடு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புவதாக மகிழ்வோடு சிவனடியாரை அனுப்பி வைப்பதாக அகிலம் போற்றுகிறது, மாறுதலாக யாம் ஒரு திருவோடு உமக்கு அழித்து உம் இல்லத்தில் அன்னம் பாலிக்க வந்துள்ளோம், ஆனால் நீர் அன்பளிப்பது போல் அல்லாது யாம் அழிக்கப்படும் இத்திருவோட்டினை சிறிது நாள் கழித்து வந்து திரும்ப பெற்றுக் கொள்ளும் வண்ணம் உம்மிடம் பத்திரமாக ஒப்படைத்து சொல்கிறோம், நீர் இந்த திருவோட்டினை பத்திரமாக பாதுகாத்து எமக்கு திருப்பி அளிக்க வேண்டும் என்ற ஒப்புதலோடு இத்திருவோட்டினை உமக்கு அளிக்கிறோம், பாதுகாப்பி திருப்பி ஒப்படைப்பி அன்னமருள்வி உண்டு செல்வோம் என்று கூறி தாம் கொண்டு வந்த திருவோட்டினை ஒப்படைத்து அன்னம் உண்டு செல்கிறார், சில நாட்கள் சென்ற பின்னர் மறைவர் திரும்பி வருகிறார், நீலகண்டனார் இல்லத்துள் நினையும் போதே கோபாவேசத்தோடு உணர்ச்சி புலம்பாக வருகிறார், தான் கொடுத்த திருவோட்டினை உடனே திருப்பி தரும்படியும் தான் உடனடியை திரும்ப செல்ல வேண்டும் என்றும் கூறுகிறார், நீலகண்டனாரோ அன்னம் உண்டு திருவோட்டினை திருப்பி பெற்று செல்லும்படி பணிவுடன் வேண்டுகிறார், மறையவரோ கோபாவேசத்தோடு தனக்கு அன்னம் வேண்டாம் தான் திரும்பி செல்ல வேண்டும் என்று கூறி உடனே திருவோட்டினை திருப்பி தரும்படி கண்டிப்போடு கேட்கிறார், இது இறை நாளின் சோதனை என்று அறியாத நீலகண்டனாரோ மனைவியை அழைத்து மறையவர் தந்த திருவோட்டினை எடுத்து வரும்படி வேண்டுகிறார், பூஜையை அலை சென்ற மனைவியார் வைத்த இடத்தில் திருவோட்டினை காணாது அதிர்ச்சியுடன் அதிர்ச்சி உறுகிறார், கணவராரை அழைக்கிறார், கணவனும்
மனைவியும் செய்வது அறியாது திணறுகின்றனர். எழுதியிடம் வந்து கனிவோடு பணிவோடு அவர் தந்த திருவோடு காணாமல் போய்விட்டது என்று கூறி அதற்கு பதிலாக வேறு திருவோடு தருவதாக கூற கொதித்தெழுகிறார் மறையவர். கோவா வைசத்தில் தான் தந்த திருவோடு சக்தி வாய்ந்தது, மகத்துவம் வாய்ந்தது. மரியாதையாக தான் தந்த திருவோட்டினை நாணயத்தோடு திருப்பித் தரவில்லை எனில் ஊர்கூட்டி அவமானப்படுத்துவேன் என்று குறித்தேள திருநீலகடர் மறையவரின் பாதங்களில் வீழ்கிறார். மறையவரோ மெய்யாக திருடு போய்விட்டது எனில் அவரின் குழந்தையின் மீது சத்தியம் செய்ய வேண்டுகிறார். நீலகடரார் தனக்கு வாரிசே இல்லை என்று கூற மறையவர் அப்படியெனில் மனைவியின் தலையின் மீது அடித்து சத்தியம் செய்ய வேண்டுகிறார். நீலகடராரோ தான் மனைவியை திருடுவதில் என்று கூறி தன் சொத்து அக்கறையும் விற்று தங்கத்தில் திருவோடு செய்து தருவதாக கூற கோபத்தின் உச்சிக்கு செல்கிறார். இதற்கு முடிவு வேண்டுமெனில் நீலகண்டரான மனைவியாரும் வீதிக்கு வர வேண்டும். வீதி வழியை உங்களை இழுத்துச் சென்று தர்மத்துக்கும் நீதிக்கும் சத்தியத்துக்கும் உலகை கட்டுப்படும் தெல்லை வாழ் அந்தரனிடம் செல்வோம் என்று உறுதிபட கூற நீலகண்டரான மனைவியாரும் கதறி கண்ணீர் வடித்து தங்களை அவமானப்படுத்த வேண்டாம், சிதம்பரமா நகரே மெச்சும் வண்ணம் தாங்கள் நல்வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளை தங்களை வீதிக்கு இழுத்து அவமானப்படுத்த வேண்டாம் என கெஞ்சுகின்றனர். மறையவரோ வீட்டுக்கு வெளியே வந்து கூச்சலிட்டு அவர்களை வெளியே அழைக்கிறார். அவருடைய கூச்சல் கேட்டு தெருவே கூடுகிறது, கூட்டம் கூடுகிறது. நீலகண்டராலும் மனைவியும் வெளியே வருகின்றனர். முதன்முறையாக தலைகுனிகிறார் நமது நீலகண்டர். வேதியியல் பின்னே கண்ணீருடன் தலைகுனிந்த வண்ணம் செல்கின்றார். ஊர் மிச்ச வாழ்ந்த அந்த தம்பதியினர் வேதியியரின் பாதத்தை மறுபடியும் பற்றுகிறார். தன் பாதம் பற்றிய நீலகண்டரை இழுத்து கீழே தள்ளுகிறார் மறையவர். கிழ உரு கொண்டிருந்தாலும் 30 காலம் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து தன் உடலை திரகாத்திரமாக வைத்திருந்த நீலகண்டரின் உடல் சரிகிறது. ஆச்சரியம் அடைகிறார் நீலகண்டரார். இந்த வயோதிக தளர்ந்து போன உடலுக்கு இவ்வளவு சக்தியா என்று ஆச்சரியத்துடன் அந்த கிழவரு கிள உருவத்தை நோக்கும் வேளை ஊர் முழுக்க மக்கள் எல்லோரும் தன்னை வேடிக்கை பார்க்கும் காட்சி கண்டு கண்கள் கலங்க, உள்ளம் குமர, இரத்தம் பதற ஊர்மெச்ச தான் வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணி பார்க்கிறார். தனக்கு இத்தனை பெரிய அவமானமா என்று கூனி குறுகி கண்ணீர் வடிக்கும் வேளை பாடல் காட்சி சந்து பாட்டு கடன் அந்த பாட்டு நல்லண்ணா.